ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிசி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். ஸோ சுருக்குக ரூட் ஆஃப் நைன்டீன், அதே மாதிரி டாட் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் இருக்குது, பெருக்கல் இருக்குது, எல்லாமே 19 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளஸ் சிம்பிள் இல்லை பெருக்கல் இருக்கிறதுனால. ஸோ 19 × √19 × √19. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரலன்னு போச்சுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 19 தான் ஆன்சர், அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ அடுத்த சம் பாருங்கள், இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 தான், அதே மாதிரி பெருக்கில் தான் இருக்குது, 3 × √3 × √3 அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே இன்ஃபினிட்டின்னு இல்லை, அப்போ இன்ஃபினிட்டின்னு இல்லாததுனால இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன நம்பர் கொடுத்துறாங்க, 3 கொடுத்துறாங்களா, அப்போ 3 பவர் 3 அடுக்கு என்ன போடணும் அப்படின்னா 2 பவர், இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3 நம்பர் இருக்குது. அப்போ 2 பவர் 3 − 1 / 2 பவர் 3 அப்படின்னு போகணும். ஸோ அப்போ 3 பவர் 2 − 2 பவர் 3னா 2 × 2 × 2 = 8 வரும். ஸோ அப்போ 8 − 1 / இது வந்து 8 ஆன்சர். அப்போ 3 பவர் 7 / 8 ஆன்சர். ஸோ இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ அடுத்து இதே மாடல் தான். ஸோ 6 √6 × √6 கொடுத்துருக்காங்க, இங்கே இன்ஃபினிட்டின்னு இல்லை. ஸோ இன்ஃபினிட்டின்னு இல்லாததுனால இங்கே பாருங்கள், இங்கே 6 நம்பர் இருக்கிறதால 6 பவர் 2 பவர் இங்கே 4 √6 இருக்கிறதுனால 2 − 1 / 2 4. ஸோ 6 பவர் 2 / 4 அப்படின்னா என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். ஸோ 16 − 1 / 16. ஸோ 6 பவர் 15 / 16 ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் பேஸ் வந்து 2, இது வந்து பேஸ் அடிமானம் சொல்லுவோம், பேஸ் அடிமானம் 2. ஸோ இது பாருங்கள் ரூட்டுக்குள்ளே 8 8 இருக்கு, எல்லாம் பெருக்கல் இருக்கு, ஆனால் இன்ஃபினிட்டின் வருது. இன்ஃபினிட்டி வந்தாலும் என்ன ஆன்சர் சொன்னால் 8 ஆன்சர் அப்படியே சொல்லியிருக்கோம், இந்த 8னா 8 அப்படியே ஒரு ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் அடிமானம் 2, இந்த 8 வந்து என்ன பண்ணலாம்னா 2 3 எழுதலாம். ஸோ 2 3 எழுதுனா இந்த அடுக்கு வந்து முன்னாடி வந்து 3 வந்து முன்னாடி வந்துடும். அப்போ 3 log 2 / 2 அப்படின்னு எழுதலாம். அதாவது லாக் ஆஃப் அடிமான ஈன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து ஏ பவர் பின்னு இருந்துச்சுன்னா இந்த ஒரு நம்பருக்கு அடுக்கு இருந்தால் அந்த அடுக்கு முன்னாடி வந்துடும். இது வந்து லாகுக்கான ரூல். அப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த ஏ அப்படியே இருக்கும், இங்கே பேஸ் வந்து ஈ அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 3 வந்து முன்னாடி வந்துடுது. ஸோ அப்போ இந்த லாக் 2, இந்த ரெண்டும் சேம், அந்த பேஸும் லாக் வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போது 3 × 1 ஆன்சர் வந்து 3. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இந்த சமம், லாக் ஆஃப் பேஸ் வந்து 4. இப்போ இதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வரதுனால 256 ஆன்சர். ஸோ 256 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பவர் 4 எழுதலாம். ஸோ 4 பவர் 4, இங்கே அடிமான 4. ஸோ 4 பவர் 4 அப்படின்னு போது 4 முன்னாடி வந்துடும், 4 log 4 / 4. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 ஆகிடும். அப்போ 1 × 4 வந்து ஆன்சர் வந்து 4. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.